இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இறை இயேசுவில் நல்லவர்களே, இரக்கம் ஆண்டவருக்கே உரித்தான ஒரு தன்மை. ஆண்டவரை குறிக்க இரக்கம் உடையவர் என்னும் சொல் திருப்பாடல் 116:5 வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை இரக்கம் உடையவராக கண்டனர். மனிதர்களைப் போல் அல்லாமல் அவரது இரக்கத்திற்கு அளவே இல்லை என்று சாமுவேல் 2:24:14 பார்க்கிறோம். இரக்கமும் இறைவனின் உடன்படிக்கையின் அன்பும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவையாய் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் மீது இறைவன் அளவு கடந்த இரக்கம் கொண்டதால் அவர்களோடு உறவு உள்ள உடன்படிக்கையும் செய்து கொள்வதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் தகுதியற்றவர்கள் என்றாலும் கூட ஆண்டவரின் இரக்கத்தால் அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள். அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தபோது இறைவன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மீட்டார். இரக்கமுள்ள இறைவன் எல்லார் மீதும் இரக்கம் காட்டுகிறார். அதைத்தான் புதுக்காலம் 30 ஞாயிறு வாசிக்கப்படக்கூடிய எல்லா வாசகமுமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக முதல் வாசகம் விடுதலை பெயின நூலிலே 22:21 முதல் நாம் பார்க்கிறோம். பிறர் அன்பிற்கான அறிவுரைகள் அங்கு தரப்படுகிறது. அதிலும் பழைய நிகழ்வுகளை நினைவில் கொண்டு வந்து, அதாவது எகிப்தில் அடிமைகளாக அனுபவித்த கொடுமைகளை எண்ணி பார்த்து அதே துன்பங்களை மற்றவர்களுக்கு இழைக்க கூடாது என்று அவர்களை வற்புறுத்துகிறார், அறிவுறுத்துகிறார். அப்படி இல்லாமல் தம் அருகே வாழக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளை கொடுமைப்படுத்தினால் கொடுமைப்படுத்துவோர் பெற இருக்கும் தண்டனைகளையும், துன்பத்தில் உழல்வோர் அவரை நோக்கி அழுதால் அவர்களுக்கு செவிசாய்க்க விளையும் ஆண்டவரை குறித்து தான் நாம் வாசிக்கின்றோம். ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள். அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவரும் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவரும் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் என்றெல்லாம் கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களின் பழைய வாழ்வு நிகழ்வை எல்லாம் நினைவுபடுத்துகிறார். அப்படியெல்லாம் நீங்களும் இருந்தீர்கள், உங்களது அழுகுரலை நான் செவி கொடுத்தேன், உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன். அப்படியெல்லாம் விடுதலையை பெற்ற பிறகு மீண்டும் நீங்கள் மற்றவர்களை ஒடுக்கும் போது, உங்களால் ஒடுக்கப்படக்கூடியவர்கள் குரல் எழுப்பும் போது அவர்களது குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் என்றால், உலகில் உள்ள அனைவருக்கும் நான் இரக்கம் உடையவன் ஆகிறேன் என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் குரலுக்கு செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கம் உடையவன் என்று சொல்லுகிறார். வாசிக்கப்படக்கூடிய 2 தெசலோனிக்க மக்களுக்கு எழுதிய முதல் மடலிலே 5-10 உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். தூய பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு நன்றி சொல்லுகிறார். நன்றி சொல்வதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை. அவர்கள் சிலைகளை விட்டு உண்மை கடவுளிடம் திரும்பிய அவர்களுடைய செயல்பாடுகள், இதை குறித்து தான் தூய பவுல் மகிழ்ச்சி அடைகிறார், அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். தெசலோனிக்க மக்களுக்கு அறிவித்த நற்செய்தி வெறும் வார்த்தையாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உறுதி தரக்கூடியதாகவும் திரு அவையின் செயல்பாட்டிற்கு தூண்டுதல் தருவதாகவும் அமைந்திருக்கிறது. அவர் அறிவித்த நற்செய்தியை தெசலோனிக்க மக்கள் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார்கள். அது இறைவனிடமிருந்தே வந்ததாகவும் அவர்கள் கருதினார். மேலும் இறைவார்த்தை மாசிதோனியா பகுதி முழுவதும் சென்றடைய காரணமாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். திருத்தூதர்களை மிகவும் வணக்கத்துடனும் வரவேற்றிருக்கிறார்கள். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் குரலுக்கு செவிசாய்ப்பேன் என்று சொன்னேரே. வெவ்வேறு நபர்களின் ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகி மனம் உடைந்து உம்மிடம் அழுது புலம்பு எங்களது குரலுக்கு செவிசாயும். வெவ்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் தெசலோனிக்க மக்கள் நம்பிக்கை நிலைத்திருந்து மாசிடோனியா அக்காயா பகுதி மக்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தார்களே, அவர்களைப் போல எம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாய் எங்களை வாழச் செய்தார்களோ. ஆமேன்.